Tata 407, 2014 model chase. வந்து ஸ்கானியா சேஃப் போட்டு ஸ்கானியா மாடல் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட் வந்து மல்டி ஆக்சல் மிரரு. அதே மாதிரி ஃப்ரெண்டில் பார்த்துட்டிங்கன்னா எல்இடி லைட் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கு. அதில் ஃப்ரண்ட் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பால் லைட் ஓடுது. அதே மாதிரி ஃப்ரெண்டு ஹெட்லைட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு பார்க்கிங் லைட்டு நியூ மாடல் அது பண்ணியிருக்கேன். மேலே பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க அதை. அது ஃபுல்லாக எல்இடி லைட். அது வந்து மல்டி கலராக வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ க்யூட்டாக இருக்கும். இந்த பார் டிசைன் ஏற்கனவே நான் ஒரு வண்டி பண்ணியிருக்கேன். அதே மாடல் வேணும்னு சொல்லி இந்த கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாடல் பண்ணி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வீலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வீலர்ஸ் வந்து ஃபிக்ஸல் எல்இடி பல்ப். இது வந்து மல்டி கலராக மாறும். அதே மாதிரி ரன்னிங் ஆகும். அதே மாதிரி டாப் கிளாஸ்லேயும் ஃபுல்லாக எல்இடி லைட்டிங்ஸு. அது மல்டி கலராக மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்கும். கீழே பாடி அண்டர் சீஸில் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் மூணு எல்இடி லைட்டிங் வரும். கண்டினியூட்டியாக இருக்கும். அதேமாதிரி சைடு ரேடர் இதில் பார்த்துட்டிங்கன்னா மேலே லக்கேஜ் கேரியர் போகிறதுக்கு உண்டான பாதை தான். ஃபுல் லாங் லக்கேஜ் கேரியர் வந்துடும். ஏர் ஜாகுவார் டைப் மாடல். அதுமாதிரி சன் வைசர் அதை ஏர் வைசர் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஏர் வந்து எஸ்எஸ் கிரில் வருது. அதேமாதிரி ஏர் பிக்சர் வந்து ஃபுல்லி ஆர்ட் ஒர்க். இது நம்ம கம்பெனியில் இது வரல எந்த இதை எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே ஆர்ட் ஒர்க் தான். இது வரல இந்த ஸ்டிக்கரிங்கில் எந்த ப்ராப்ளம் பண்ணதே கிடையாது. வேறு கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். மேக்ஸிமம் 99% வந்து ஃபுல்லாகவே ஆர்ட் தான் வரும். அதுமாதிரி ரியர் வந்து எஸ்எஸ் பம்பர் கொடுத்துருக்கேன். கீழே பம்பர்லேயே ரெண்டு லைட் வருது. ஒரு டென்ஜர் லைட்டர், ஒரு பிரேக் லைட் வந்துடும். அதேமாதிரி ஒரு ரிவர்ஸ் லைட் வந்துடுது. ரியரில் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு லைட் வருது. அதேமாதிரி ஜாக்வார்லேயே ரெண்டு லைட் உண்டு. இதில் அண்ணே பிரேக் அமிங்க. பிரேக் அமுக்கு முதல்ல பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே லைட்டிங் ஃபுல்லாகவே கட் அவுட் போட்டு ஓட விட்டுருக்கேன். அதை பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேண்ணே. இதுமாதிரி டிரைவர் டோர் ஹேண்டில் ஹேண்டில்லையே லைட் வந்துடும். அந்த ஹேண்டில் வந்து இப்போ ஏற்கனவே உள்ள மாடல் தான். செக்யூரிட்டாக இருக்கும். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா டிரைவர் சைட்டுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் டிரைவருக்கு. ஸோ அவங்க டிரைவிங் பண்ணும்போது அவங்க கால் வலிக்காமல் இருக்கிறக்கா அதில் வச்சுக்கலாம். அதேமாதிரி லைட்டுடைய ஃபீஸ் எல்லா கண்ட்ரோலுமே டிரைவர் அந்த முன்னாடியே வந்துடும். கீழே வந்துடும். ஈஸியாக நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். ஃப்ரெண்டு வந்து வால்வோ டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா சுவிட்சுமே வந்துடும். எல்லா லைட்டு கூட உண்டான எல்லா சுவிட்சுமே இதுலேயே வந்துடும். கண்ட்ரோல் மொத்தம் கண்ட்ரோல் மீட்டர்லேருந்து எல்லாமே வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வால்வோ டோர் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மேனுவல் டைப் தான். அதேமாதிரி இங்கே கேச்சர் வந்துடும்.
ஸோ நம்ம எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் வராது. எவ்வளோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி படிக்கட்டு பார்த்துட்டிங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். பிடிச்சி ஏறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். வயசானவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு நல்ல வசதி இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டிரைவர் சீட்டு பின்னாடி பெர்த்து டிரைவர்ஸ் படுத்துங்கிறதுக்கு. இந்த ஃபீஸ் பாக்ஸ் இதில் எல்லாமே இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். பார்த்து எல்லாமே எவ்வளோ வச்சுக்கலாம். ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இதுக்குண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். பானட் பார்த்திங்கன்னா இது வந்து திறந்து முறை பானட் தான்.